Meenakshi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admission open for BPT, MPT and BOT. Apply now. நீதிமன்றத்தோட கண்டிப்பு, அப்பாவோட சண்டை, மத அடையாளம், இப்படி விஜய சுத்தி வட்டம் அடிக்கிற சர்ச்சைகள். நின்னா தேரு நடந்தா ஊர்வலம், கண்டிச்சா கட்டல அப்படின்னா அழகிய தமிழ் மகன் படத்துல விஜய பத்தி ஒரு வசனம் வரும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ரியல் வசனம் ரியல் ஆயிருக்கு. நின்னா தலைப்பு செய்தி, உட்கார்ந்தா டிஆர்பி, நடந்தா ட்ரெண்டிங்னு விஜய் தான் இப்போ தமிழ்நாட்டோட வைரல் ஸ்டார்னே சொல்லலாம். கொரோனா பத்தி செய்திகளை விட விஜய பத்தின செய்திகள் தான் தமிழர்களுக்கு மின்னல் வேகத்துல போய் சேருது. விஜயும் அப்டேட் எதிர்பார்க்கும் ரசிகர்களுக்கு ஓயாம கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காரு. காவலன் முதல் தலைவா வரைக்கும் பட ரிலீஸ் அப்போதான் சர்ச்சைகள் கிளம்பும். இப்ப சர்ச்சைகள் விவகாரத்துல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்காரு விஜய். படத்தை தாண்டி அவரோட பர்சனல் விஷயங்களும் சர்ச்சையா மாறி இருக்கு. அதுல சமீபமான ஒரு சம்பவம் தான் ரோல்ஸ் ராய்ஸ் விவகாரம். கடந்த 4 வருஷத்துல விஜய் சந்திச்ச சர்ச்சைகள் என்னென்ன, அதுக்கான எதிர்வினைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. 2017 தீபாவளிக்கு அட்லி இயக்கத்துல விஜய் நடிச்சு வெளியான படம் தான் மெர்சல். ரசிகர்கள் பெருசா ரசிக்கல, படத்தோட நீளம் ஜாஸ்தி, அபூர்வ சகோதரர்கள் படத்தோட காப்பி அப்படின்னு ரிலீஸ் ஆன அன்னைக்கே பல நெகட்டிவான விமர்சனங்கள் வர படத்துக்கான பரபரப்பே அமைங்கி போயிடுச்சு. அட்லி இடிஞ்சு போய் உட்கார அந்த நேரம் பார்த்து அப்போதைய தமிழக பிஜேபி தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் வச்சாங்க. மெர்சல் படத்துல மோடி அரசோட GST விமர்சனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தமிழிசை சொல்ல, அடுத்ததா ஹெச் ராஜா தன்னோட பங்குக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு மதசாயம் பூசி மெர்சல் படத்துக்கு உலகளாவிய பப்ளிசிட்டிய வாங்கி கொடுத்துட்டாரு. சுமாரா போயிருக்க வேண்டிய மெர்சல் படத்தை சூப்பர் ஹிட் ஆக்கி விட்டுட்டாங்க. மத அடையாளத்தை விஜய் மறைப்பாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறப்போ, படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துல கலெக்ஷன் முடிஞ்சதும் ஜோசப் விஜய் அப்படின்னு சிவப்பு வண்ணத்துல தன்னோட முழு பேரையும் போஸ்ட் செஞ்சு மெர்சல் படத்தை மாபெரும் வெற்றியடைய செஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு அறிக்கையும் வெளியிட்டாரு. இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு தன்னோட மாசா அதிகப்படுத்திக்கிட்டாரு விஜய். அடுத்ததா சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஏஆர் முருகதாஸ் சர்க்கார் படம் ரிலீஸ் ஆச்சு. மெர்சல் படத்துக்கு பாஜக பப்ளிசிட்டி தந்ததால இந்த தடவை ஆட்டோ எங்களோட அப்படின்னு களத்துல இறங்கினாங்க அதிமுக. விஜய் பட போஸ்டர்களை கிழிக்கிறது, ரசிகர்களை மிரட்டுறது அப்படின்னு ஆளும் கட்சியா அதிமுக சில சம்பவங்கள் செஞ்சிருந்தாங்க. இதை பார்த்த இயக்குனர் ஏஆர் முருகதாசும் இன்னொரு பக்கம் போலீஸ் என்ன கைது செய்ய தேடுறாங்க அப்படின்னு ட்வீட் தட்டி பப்ளிசிட்டியை கூட்ட முயற்சி செஞ்சாரு. ஆனா இவ்வளவு செஞ்சும் சர்க்கார் படத்தோட மேக்கிங் ரொம்பவே சுமாராக இருந்ததுனால இந்த சர்ச்சை படத்துக்கு சன் பிக்சர்ஸ் எதிர்பார்த்த வெற்றியை தேடித்தரல. ஆனா விஜயோட கிராஃபோ ஆளுங்கட்சியவே விமர்சிச்சுட்டாரு அப்படின்னு எகிர வச்சிருச்சு. இதை தொடர்ந்து 2020 பிப்ரவரியில மாஸ்டர் பட ஷூட்டிங்காக நெய்வேலியில இருந்த விஜய முற்றுகையிட்டாங்க வருமான வரித்துறை. பிகிலோட தயாரிப்பாளர் அலுவலகம், விஜய்கோட நீலாங்கரை வீடு அலுவலகம், பிகில் பட பைனான்சியரோட அலுவலகம், பிகில் படத்தோட பைனான்சியரோட வீடு அப்படின்னு பல இடங்கள்ல சோதனை செஞ்சாங்க. நெய்வேலியில இருந்த விஜய் சென்னை கொண்டு வரப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டாரு. ஆனா இந்த முறையும் விஜய்க்கு இலவசமா விளம்பரமே கிடைச்சது. விஜய் வீட்டுல இருந்து கணக்குல வராத பணமும் நகைகளும் கைப்பற்றப்படவே இல்ல அப்படின்னு வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வமான அறிக்கையும் வெளியிட்டாங்க. அப்ப நெய்வேலியில இருந்த விஜய் பஸ் மேல ஏறி நின்னு தனக்காக காத்திருந்த ரசிகர்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. அந்த ஆண்டோட அதிக லைக்ஸ் குவிந்த வைரலான படமா அந்த செல்ஃபி மாறிச்சு. இதையடுத்து அப்பாவுக்கும் மகனுக்குமான குடும்ப கருத்து மோதல் யூடியூப்ல கண்டென்ட் ஆயிடுச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல மனசுல வச்சுட்டு இயக்குனரும் விஜயோட தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு கட்சியை தொடங்கி அதை பதிவு செய்ய முயற்சி செஞ்சாரு. ஆனா விஜய் என் தந்தை அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஊடகங்கள் மூலமா தான் எனக்கே செய்தி தெரியும். இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பேரையோ புகைப்படுத்தியோ பயன்படுத்தினா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கையெழுத்து இல்லாம அதிகாரப்பூர்வ லெட்டர் பேடும் இல்லாம ஒரு அறிக்கையை விஜய் தரப்புல இருந்து வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பு வெளியானதும் எஸ்எஸ்சி எல்லா மீடியாக்களுக்கும் எமோஷனல் பேட்டி தட்ட, விஜயும் எஸ்எஸ்சியும் பேசியே பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சோபா சந்திரசேகர் சொல்ல குடும்ப சண்டை கவர் ஸ்டோரி ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கு சைக்கிள்ல வாக்களிக்க வீட்டுல இருந்து கிளம்பின விஜய் வர வழியில ஒரு ஊரையே கூட்டிட்டு வர நேஷனல் மீடியாக்கள் அலர்ட் ஆயிடுச்சு. வழக்கமா சினிமால மட்டுமே குறியீடுகளை கண்டுபிடிச்சிட்டு இருந்த நெட்டிசன்கள் இந்த தடவை சைக்கிள குறியீடா கண்டுபிடிச்சாங்க. கருப்பு சிவப்பு வண்ண சைக்கிள்ல வந்தது மூலமா எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து சைக்கிள்ல வந்திருக்காரு அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் தன்னோட PRO கிட்ட சொல்லி ஒரு அறிக்கைய வெளியிட்டிருந்தாரு. நீலாங்கரை வாக்குச்சாவடியில இட நெருக்கடி அதிகம் இருக்கிறதுனால சைக்கிள்ல வந்த, மத்தபடி இதுல வேற எந்த குறியீடும் கிடையாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை முடிச்சிட்டாரு. இது எல்லாமே ஒரு வழியா முடிய கடைசியா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் விவகாரம் வெடிச்சிருக்கு. 2012 விஜய் வாங்கின ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் சமீபத்திய பரபரப்பு. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி வரிகள் உட்பட அனைத்து வரிகளையும் கட்டி வாங்கும் காருக்கு தான் நுழைவு வரி கூடாது அப்படின்றது எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இதை வச்சு விஜயும் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு.
அந்த வழக்கோட தீர்ப்பு தான் நேத்திக்கு வெளியாகி இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. விஜய பத்தியும் நடிகர்கள் பத்தியும் நீதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் விவாதத்திற்கு உள்ளாயிருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் காரோட எல்லா டீடைலையும் தோண்டி எடுத்திருக்காங்க. ஆனா இது பற்றி எல்லாம் எந்தவித பதற்றமும் இல்லாம இன்னைக்கு காலையில மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் எதிரில நடக்கிற டி ஷூட்டிங்க்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போய் இறங்கி இருக்காரு விஜய். இப்படி எத்தனை சர்ச்சைகள்ல சிக்கியிருந்தாலும் விஜயோட ஃபேன் பேஸும் அவரை பத்தின செய்திகளும் தொடர்ந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டே வருது. Meenakshi Faculty of Physiotherapy and Occupational Therapy, Asia's greatest brands. Admission open for BPT, MPT and BOT. Apply now.